சுவிஸ் செந்தமிழ் சோலை அமைப்பினரால் போரினால் பாதிக்கப்பட்ட புலமை பரிசு பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கான உதவி பொருட்கள் வழங்குதல் ஊக்குவிப்பு தொகை வழங்கும் நிகழ்வு இன்று யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு, கிளிநொச்சி, தீவக பிரதேசங்களைச் சேர்ந்த போரினால் பாதிக்கப்பட்ட 100 மாணவர்களுக்கே இந்த ஊக்குவிப்பு தொகை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் புலமை பரிசில் பரீட்சையில் மாவட்ட ரீதியில் முதலிடத்தை பெற்ற மாணவருக்கு 1,00,000 ரூபாய் நிரந்தர வைப்பிலிடப்பட்டு பற்றுச்சீட்டும் வழங்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் பொருளாளர் கனகசேனன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனதிராஜா, வடக்கு மாகாண அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம், வடமாகாண சபை உறுப்பினர்களான பரஞ்சோதி மற்றும் சிவயோகன், இலங்கை தமிழரசு கட்சி நிர்வாக செயலாளர் குணநாயக்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனதிராஜா, கிட்டத்தட்ட 90,000 பேர் இந்த போரினாலே பாதிக்கப்பட்டு தங்களுடைய தலைவர்களை, உழைப்பவர்களை, சகோதரர்களை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வற்றவர்களாக, வாழ்வாதாரமற்றவர்களாக, சொத்து இல்லை, வீடுதானம் இல்லாதவர்களாக வாழ்வதை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கின்றோம். அதே போல எங்களுடைய இனத்தின் விளிவுக்காக உயிர் நீத்தவர்களை விட சிறைகளில் கைது செய்யப்பட்டவர்களும் ஒப்படைக்கப்பட்டவர்களுமாக பல ஆயிரக்கணக்கானவர்கள் போராளிகளாக இப்பொழுதும் வெளியே வந்தவர்களாக ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 12,000 பேர் எங்களுடைய உரிமைக்காக இத்தனை 1,000,000 அந்த உயிர்களை பலி கொடுத்து எங்களுடைய அரசியல் விடுதலை, எங்கள் மண்ணை நாங்களே ஆள வேண்டும் என்ற இலக்கிய லட்சியத்திற்காக விலை கொடுத்தவர்களில் எஞ்சி இருக்கின்ற அந்த போராளிகளை நாங்கள் வாழ்விக்க வேண்டும். தென்னிலங்கையிலே இருந்து ஆணை தொழிற்சாலைக்கு உங்களுடைய பெண் பிள்ளைகளை அனுப்புங்கள் என்று எங்களிடம் கேட்டார்கள். நாங்கள் சம்மதிக்கவில்லை. இந்த ராணுவ அடக்குமுறைக்குள்ளே குவிக்கப்பட்டிருக்கின்ற ராணுவத்தின் மத்தியிலே எங்களுடைய பெண்கள் படுகின்ற அவலங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம்.